சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள். இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி உச்சநீதிமன்றம் காட்டம். சன்னியாசிகளை அவமானப்படுத்தும் சிஎட்டயர் சிஇஓ. ஆலயங்களின் உரிமையை ஆண்டவனுக்கு கொடுங்கள், திருப்பாணாழ்வார் சமூகம் கோரிக்கை. இந்துக்களை அவமதித்து காங்கிரஸ் கட்சி விளம்பரம். காஷ்மீர் பண்டிட்டுகளை குடியமர்த்த வேண்டும், ஆர்எஸ்எஸ் கோரிக்கை. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு நம்பி நாராயணன். வணக்கம் திரு நம்பி நாராயணன். இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர் குற்றமற்றவர் என்றும் அவருக்கு இழப்பீடு வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இருந்தாலும் அவரை துன்புறுத்திய மூன்று கேரள காவலர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்கள் மீது விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று அவர்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, இதை நான் ஒரு சின்ன விஷயமாக பார்க்கவே இல்லை. 1994 நம்பி நாராயணன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டுனா, இந்த நாட்டினுடைய இராணுவ ரகசியத்தை மாலத்தீவில் தேர்ந்தது ரெண்டு பெண்களுக்கு விற்று அது எங்கெங்கெல்லாமோ போய் எந்தெந்த நாடுகள் மூலமாகவோ போய் கடைசியாக பாகிஸ்தானை போய் சேர்ந்ததுன்னெலாம் ஒரு பெரிய கதை பின்னப்பட்டு அதில் நம்பி நாராயணன் குற்றவாளியாக்கப்பட்டு அதில் வேடிக்கை என்னென்னா, 4 வருஷத்தில் அவர் நிரூபிக்கிறார். 1998 நான் குற்றவாளி அல்ல என்பதை அவர் எல்லா இதோடு நிரூபிச்சிடறார். இந்த காலகட்டத்தில் காவல்துறை அவரை நடத்திய விதம், அரசாங்கம் நடத்திய விதம், இதெல்லாம் தான் இப்போ பிரச்சனை. அவரே சொல்கிறார், என்னை எவ்வளவு துன்புறுத்தினாங்க, நான் என் புத்தகத்தில் ரொம்ப குறையாக எழுதியிருக்கேன். ஏன்னா என்னுடைய புத்தகத்தை பின்னால் வரக்கூடிய என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய மனைவியோ மற்றவரோ படிப்பாங்க, மற்றவங்க படிப்பாங்க. ஒரு பெரிய இந்திய சயின்டிஸ்ட்டை இப்படி ஒரு நாடு படுத்துதுன்னு நினச்சா சரியாக இருக்காதுங்கிறது, நான் எழுதினது ரொம்ப குறை, அந்த அளவுக்கு என்னை படுத்தினாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். ரெண்டாவது சொல்கிறார், இது வந்து எப்படி வந்து ஃபேப்ரிகேட்டட் கேஸ் என்பதையும் சொல்லிவிட்டு, அந்த ஃபேப்ரிகேட்டட் கேஸ் உடையும் என்பது எனக்கு தெரியும், ஆனால் உடைஞ்சிருங்கிறதுல என்னுடைய நோக்கம், உடைந்த பிறகு இப்போது 98 நிரூபித்தாச்சு, 2018 தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு தருகிறது, நீங்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. காம்பன்சேஷன் 50 லட்சம்ங்கிறாங்க. அவர் சொல்கிறார், காம்பன்சேஷன் எனக்கு போதாது, காம்பன்சேஷனுக்காக நான் இந்த கேஸை போடலை. அதாவது 98 விடுவிக்கப்பட்ட பிறகு 98 2018 20 வயசும் அந்த கேஸ் பயணிக்குது. காம்பன்சேஷனுக்காக நான் போடலை. யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போது நீங்கள் இதில் என்ன இருக்குன்னா, இந்தியாவில் சயின்டிஸ்ட் எப்படி கொல்லப்பட்டார்கள் இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சியும் இல்லை. ஹோமி பாபா கொல்லப்பட்டார் ஒரு ஏர் கிராஷில், அது மட்டுமல்ல விக்ரம் சாராபாய் கொல்லப்பட்டார். 2009 2013 மட்டும் 11 டாப் இந்தியன் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இந்தியா வந்து, அதாவது விக்ரம் சாராபாய் வந்து நியூக்ளியர் இந்தியாவுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் வந்து இந்தியன் அரசாங்கத்துக்கு நியூக்ளியர் பாலிசிக்காக ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. ப்ரெசன்ட் பண்ணி 15 காலி ஆகிடுறாரு. ஹோமியோபாவா அதே கேஸு. அந்த ஏர் கிராஷ் எப்படி நடந்ததுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் சஸ்பீஷன் என்ன இருக்குது, அதனுடைய கார்கோவில் பாம் இருந்தது என்று சஸ்பீஷன் இருக்குது. இப்போது 11 சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்திய சயின்டிஸ்டுகளை திட்டமிட்டு உலகம் பழிதீர்த்து வருகிறது. எந்த உலகம் நான் சொல்ல மாட்டேன், வளர்ந்த நாடுனா எந்த நாடுன்னு எனக்கு கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாது. இதே கேள்விக்கு நம்பி நாராயணன் எப்படி பதில் அனுப்புகிறார், நான் இதை நம்புகிறேன், வெளிநாட்டு சதி என்று நம்புகிறேன்னு தான் பதில் சொல்கிறார். ஏனென்றால் ஜிஎஸ்எல்வியில் அவர் டைரக்டர். விக்ரம்னு அந்த லான்ச்சருக்கு பேர் வைக்கும்போதே விக்ரம் சாராபாய் பேரை தான் அவர் விகாஸ் என்ற விகாஸ் வந்து எல்லா லான்ச்சர்னுடைய அந்த இன்ஜினுக்கும் விகாஸ் இன்ஜின்னு பேர் வைக்கிறார். விகாஸுங்கிறது விக்ரம் சாராபாய் பேரை தான் வைக்கிறார் விகாஸ்னு. பின்னால் விக்ரம் வரவே செய்யுது, அது 20 அப்புறம் விக்ரம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ இந்த க்ரியோஜெனிக் இன்ஜினுக்கும் இவர் தான் பொறுப்பு டெவலப் பண்ணுவதற்கு. பாருங்கள், ஒரே ஒரு இஸ்ரோ நம்பி நாராயணனை உள்ளே போட்டதுனால
கிரையோஜெனிக் இன்ஜின் இன்ஜினியரிங் இங்கே வந்து 2001 வர வேண்டியது 2014 வருது. அப்போது கிரையோஜெனிக் இன்ஜின் இந்தியாவுக்கு வரக்கூடாது, லாக்கெட்டு இன்வென்ஷன் வரக்கூடாதுன்னு தடுத்தது யார்? அவர்கள் தானே நம்பினாரேன்னு உள்ள தூக்கி போட்டிருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் நரசிம்மராவ் ஏன் அட்டம்பாம் வெடிக்கலை, ஏன் வாஜ்பாயால் முடிஞ்சது, ஏன் நரசிம்மராவால் முடியலை, காரணம் என்ன? அதனால் இந்த நம்பி நாராயணன் கேஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்பி நாராயணனுக்கு இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு பின்னால் ஒரு பாலிட்டிக்ஸ் இருந்தது. அந்த மூணு போலீஸ் இல்லை, இது யார் அவங்கள அவமரியாதை பண்ண போலீஸோட இது நிற்கல. இப்போது சந்திரசேகர் ஆட்சியை கவுத்துனாங்க, ஒரு போலீஸை வச்சு தான் கவுத்தினாங்க. போலீஸ் இல்லை காரணம், அதுக்கு பின்னால் ஒரு அரசாங்கம் இருந்தது, ஒரு அரசியல் கட்சி இருந்தது. அதை மாதிரி இந்த மூணு போலீஸுக்கு முன்னால் ஒரு காங்கிரஸ், பின்னால் ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேசத்துக்கு விரோதமாகத்தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மூன்று போலீஸ் கேரள அதிகாரியில் ஒருத்தர் வந்து கடைசியாக வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருந்திருக்காரு கேரளாவோட அரசாங்கத்தில். இதுதாங்க இந்த நாட்டினுடைய, அதாவது எந்த அரசாங்கங்க கேரளாவில் இருந்தது, மாறி மாறி கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தானே இருந்தது, ஏன் ஒரு ஆள் இருக்க முடியாது? இப்போது இவர் கேஸை, நம்பி நாராயணன் கேஸை பாருங்கள், இராணுவ ரகசியத்தை வித்துட்டார். அப்படின்னா புகார் கொடுக்க வேண்டியது யார்? இராணுவம் கொடுக்கலாம், மத்திய அரசு கொடுக்கலாம், இல்லை உள்துறை அமைச்சகமோ இல்லை விஞ்ஞானத்துறையோ இராணுவத்துறையோ பாதுகாப்புத்துறையோ கொடுக்கலாம். அது எப்படிங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கேஸை நடத்த முடியும்? என்ன லோக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு அவருக்கு அந்த கேஸை நடத்துறதுக்கு? எப்படி உள்ளே போனார்? சரி, உள்ளே போய் இஸ்ரோக்குள்ளெல்லாம் போய் சோதனை போடுறாங்க, ஏன் போடுறாங்க? வாட் ரைட் தே கேப்? அதனால் இது நம்பி நாராயணன் மீதான தாக்குதலை நான் தேசத்தின் மீதான தாக்குதலாகத்தான் பார்க்குறேன். இன்றைக்கி அவர் நல்லபடியாக வெளியில் வந்திருக்கிறாருங்கிறது வேறு, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கிறதுங்கிறது வேறு. அவருக்கு நம்ம மத்திய அரசு பத்ம, இந்த அரசாங்கம் வந்த பிறகு, மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் அவருக்கு பத்ம அவார்டு கொடுக்குறாங்க. எந்த காங்கிரஸ் கட்சியால், ஏன்னா கருணாகரன் தான் அப்போ சீஃப் மினிஸ்டர், நல்லா பார்த்துக்குங்க, கேரளாவினுடைய சீஃப் மினிஸ்டர் கருணாகரன், காங்கிரஸ் கட்சியால் தேச துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மோடி அரசு பத்ம விருது கொடுக்கிறது. அப்போ காங்கிரஸ் கட்சி தேச துரோக விரோத தேசத்துக்கு ஆதரவானவர்களை எப்படி பார்த்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த தேசம் வளரக்கூடாதுங்கிற காங்கிரஸ் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறதுன்னு காமிச்சிருக்கு. அதான் சொல்கிறேன், 2009 2013 11 டாப் இந்தியன் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்ரிதிங் அண்ட் யார், சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் ஹெல்ம் ஆஃப் அஃபேரில் இருக்கும்போது. என்ன இருக்குது இந்த நாட்டில்? அதிகமான பிளாக் மணி போனது அந்த காலத்தில், அதிகமான ஸ்கேம் நடந்தது அந்த காலத்தில், இந்த நாட்டினுடைய சாவரண்டி போனது அந்த காலத்தில். அதனால் ஒரு காங்கிரஸ் முக்த பாரத்தை பற்றி நான் பேசுகிறது இது நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த கேஸில் நம்பி நாராயணன் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறார். இப்போ அவங்க தப்பாக கேஸ் போட்டுட்டாங்க, இவர் விடுவிச்சிட்டார், காம்பன்சேஷன் ஆகிடுது. இப்போ தப்பாக கேஸ் போட்டவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? அரசாங்கத்தில் அரசாங்க விதிகள் இல்லைங்க. இப்போ கலெக்டர் வந்து ஒரு தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கணும், ஒரு கற்பனைக்காக தாசில்தார் சஸ்பென்ஷனை ரிவோக் ஆகிட்டு அமைத்துடுறாரு. கலெக்டரை தண்டிக்க முடியாது. நான் அவர் என்ன சொல்லுவார், ஒரு வித் குட் இன்டென்ஷன் நான் இதை பண்ணினேன், இப்போ இதை என்னுடைய தவறு என்று புரிந்து விட்டதுன்னு சொல்லுவார் கலெக்டர். நீங்கள் தண்டிக்க முடியாது. சாதாரண அதிகாரிகள் வந்து தன்னுடைய சபார்டினேட் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கையை அந்த சபார்டினேட் ரிவேக் பண்ணலாம், ஆனால் நடவடிக்கை எடுத்த அதிகாரியை தண்டிக்க முடியாது. ஆகையினால இந்த அதிகார வர்க்கம் என்பது கொட்டம் அடங்காமல் ஆடிட்டுருக்கிற ஒரு வர்க்கம். அதனால தான் நரேந்திர மோடி அரசு பல இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, லேட்ரல் என்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐஏஎஸ் முதுகு எலும்பு உடைக்கிறதுக்காக தான் தேவகியமாக லேட்ரல் என்ட்ரி நிறைய இடத்துல வந்து அந்த இதெல்லாம் ப்ளக் பண்ணி. ஏன்னா இவங்க தான் இந்த லுட்டியன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இந்த விசாரணை முடிந்த பிறகு
இந்த விசாரணை அந்த மூணு காவல்துறை அதிகாரிகளுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருந்தானே பார்த்து அவங்களையும் பனிஷ் பண்ணுற அளவுக்கு போகும்போது தான் இது சரியாகும். அடுத்தது, இனிமே ஒரு அரசாங்கத்தில் உள்ள நான் நினைச்சானா ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், நான் நினைச்சானா ஒருத்தர் மேலே கேஸ் ஃபேப்ரிகேட் பண்ணுவேன் என்றது பொய்யாக ஒருத்தர், ஏன்னா அவரே சொல்கிறாரு இது ஃபேப்ரிகேட்டன்னு அவங்களுக்கு தெரியுங்கிறார். அப்போ தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. அப்போ தெரிஞ்சு செய்தவங்க வந்து வித் குட் இன்டென்ஷன் நாங்கள் எப்படி பண்ண முடியும்? அதனால் அவங்க தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி தே டிட் வித் இல் இன்டென்ஷன் அகேன்ஸ்ட் த நேஷன் என்பது நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் நான் நம்பி நாராயணன் கேஸில் என்னுடைய இதாக இருக்கிறது. அது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சமூக வலைதளங்களில் இப்போ ட்ரெண்டிங் பாய்காட் சியட், அதாவது சியட் டயர்களை புறக்கணிப்போம். இதற்கு பின்னால் என்னவென்று பார்த்தால், சியட் டயர்ஸின் தலைவர் ஹரிஷ் கோயங்கா இப்போது நடந்துக்கொண்டிருக்கும் கும்பமேளாவை பற்றி தரக்குறைவாக ஒரு ட்விட்டரில் தனது ட்விட்டரில் ஒரு பதிவு செய்துள்ளார். வேறு ஒன்றும் இல்லைங்க, அவர் ரொம்ப நக்கலாக போட்டிருக்காரு. நாம் மாஸ்கை எவ்வளோ கீழாக போட்டிருக்கோன்ட்டு, கோமனத்தை கோமனம் மட்டுமே இருக்கிற ஆட்களை போட்டு, அது ஒரு பழைய புகைப்படம், மாஸ்க் இல்லாத ஒரு புகைப்படத்தை போட்டு நாம் மாஸ்கை எவ்வளோ கீழே போட்டிருக்கோம் அப்படின்னு நயாண்டி பண்ணியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கும்பமேளாவை என்னன்னாலும் கேள்வி பண்ணுங்கள், நம்ம மாஸ்க் போடலை சொல்லுங்கள், போடாமல் இருங்கன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து நான் வந்து மாஸ்க் எவ்வளோ கீழாக போட்டிருக்கேன்னு சொன்னேன். ரொம்ப ஆபாசமான ஒரு ஒரு சிஏட் டயர்ஸினுடைய ஒரு கம்பெனியுடைய சிஇஓ இவ்வளவு மட்டமான ரசனை உள்ள ஒரு வக்கர புத்தி உள்ளவராக இருப்பாருங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஏற்கனவே அவர் சிவனை கேலி பண்ணி ட்வீட் போட்டிருக்கார், இந்து மத நம்பிக்கைகளை இது பண்ணி ட்வீட் போட்டிருக்கார். ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ, அவர் தன்னை ஹிந்து என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு டிஓ சிஇஓ இவ்வளோ மட்டமாக போட முடியும்னா எங்கேருந்து என்ன வந்தது அவங்களுக்கு? யார் கொடுத்த அந்த எண்ணம்? நீங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுங்கள், யார் வேண்டான்னா உங்கள் மனசுக்குள்ளே ஏன் வக்கரம் வருகிறது? அதனால் இந்த மாதிரி ஒரு ஹிந்து விரோதத்தை இதே இவர்வரே மற்ற மதங்களை கேள்வி பண்ணி போட்டிருப்பாரா? இப்போது COVID-19 வர ஆரம்பித்த பிறகு தப்பளிக்கப்போ தான் பேசினாங்க, நிறைய கான்ட்ராவர்சிஸ் வந்தது, தப்பளிக்க சொல்லி ஒரே ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அவர், நம்ம தெரியவே இல்லையே. இல்லை வேற ஏதாவது இத்தனை நாள் விழிப்புணர்வுக்காக ஏதாவது ட்வீட் போட்டிருக்காரா? தெரியலையே. அதனால் இந்த மாதிரி வக்கர புத்தி உள்ளவர்கள் ஹையஸ்ட் ஆஃபீஸ், அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனம் அவர்களை அலோவ் பண்ணக்கூடாது. ஒன்று, சரி இவரே முதலாளி, என்ன பண்ணலாம்? பாய்காட்டு தான், கவுத்தரு தான், மக்கள் எப்போ உண்டு தருன்றாரோ அப்போ இவங்க சரியாயிடுவாங்க. அதுதான் ஒரு காரணம். இந்த மக்கள் எழுச்சி வரவேற்கப்பட வேண்டிய எழுச்சி, பாராட்டுதலுக்குரிய எழுச்சி, வெற்றி பெற வேண்டிய எழுச்சி. திருப்பதியில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது. அந்த பகுதியை சேர்ந்த திருப்பண ஆழ்வார் சமூகத்தினர் அங்கே இருக்கிற வேட்பாளர்களும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த என்ன கோரிக்கைன்னா, கோயில்களை ஆண்டவனிடம் விட்டு விடுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. டைட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பாணாழ்வார் வந்து நம்ம உறையூரை சேர்ந்தவர், உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த கதையும் படிச்சிருப்பீங்க. திருப்பாணாழ்வார் வந்து எப்படி தினசரி ஆழ்வார்களை இப்படி தினசரி இந்த கரையிலிருந்து காவேரி கரையிலிருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தாருங்கிற கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சமுதாயம் என்று பார்த்தால் அவர்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு முன் வந்து ரைட்ஸ் ஆஃப் த டயட்டிஸ்னு பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரைட்ஸ் ஆஃப் த டயட்டிஸ் இருந்திருக்கிறது இந்த அரசாங்கம்தான் கொண்டு போச்சுன்னு அர்த்தம். எப்படி நம்ம ஊரில் ஹெச்ஆர்என்சியை எடுத்து சொல்கிறோமோ அப்படி அங்கே அவங்க ஆந்திராவில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா டயட்டிஸுக்கு ரைட்ஸ் இல்லை. இல்லைன்னா இப்போது ஹிந்து லா, ஆஸ் பர் ஹிந்து லா, டயட்டி இஸ் அன் என்டிட்டி, டயட்டி இஸ் தி ஹீரோ, டயட்டி இஸ் தி ஓனர், அண்ட் டயட்டி இஸ் ஹேவிங் ஃபுல் ரைட்ஸ். டயட்டி பேரில் தான் இஓஓ சிஓஓ மற்றவங்களும், ஐ எம் தி ஸ்லேவ், ஐ எம் தி எம்ப்ளாயி ஆஃப் தி டயட்டி, நாட் ஹெச்ஆர்என்சி. டயட்டி தான் அயோத்தியில்
மரியாதா புருஷோத்தமரம் சின்ன இந்த பாலராமன் தான் டயட்டி, அவர் தான் உரிமையாளர், அதானே கேஸு. அதனால் இந்த டயட் இஸ் ரைட் என்பது மிகச்சரியான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த பல இடத்துல இந்து அறக்கட்டளை அறவாரியங்கள் அந்த ரைட் சைடினே பண்ணி ஏதோ அந்த ரைட்ஸ் எல்லாம் யாரோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எல்லாம் யார் கையில் வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான இஷ்யூ எடுத்திருக்கிறார்கள். இதுக்கு அவங்கள பாராட்டுவோம். இதில் என்னென்னா அவங்க எல்லா கட்சி வேட்பாளரையும் கூப்பிட்டு இதை நான் மீட்டு கொடுப்பேன்னு கேட்டிருக்கேன். இது யாராரும் சொல்லியிருக்கா என்னென்னன்னு வரும்போது வரும். அதை மாதிரி தமிழகத்திலையும் கூட இந்து முன்னணி எல்லாத்திலையுமே கோரிக்கை வைக்கும். இந்த கோரிக்கை உட்பட கட்சிகளுக்கு தான் நாங்கள் வாக்குப்படுவோங்கிறோம், எந்த கட்சியும் உட்படாது பாஜக தவிர. ஆனால் இதெல்லாம் மாறி 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 எல்லா கட்சியும் நான் கேட்குறேன்னு கொண்டு வர வேண்டிய திறமை நம்ம சமுதாயத்திட்ட இருக்குது. அப்படி ஒரு சமுதாயம் எழுச்சி பெற்று வேலையை ஆரம்பித்திருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்துக்களை அவமதிக்கும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை பதிவு செய்துள்ளது. அது குறித்து பெரிய சர்ச்சை தொடர்ந்து வந்தது. பின்பு அந்த படம் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இல்லைங்க, முதல் நீங்கள் நீக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய சர்ச்சை எதுன்னா மனுஸ்மிருதி, அதை வைரஸ் என்றும் கான்ஸ்டியூஷனை வேக்சின் என்றும் ஒரு படம் போட்டதாக சொல்லப்படுகிறது. கான்ஸ்டியூஷன் வேக்சின்னா கான்ஸ்டியூஷனை எத்தனை தடவை திருத்தினாங்க காங்கிரஸ்காரங்க, எனக்கு புரியவே இல்லையே. அப்போ வேக்சினை மாற்றிட்டே இருப்பாங்களா? அப்போ வைரஸ் மாறிட்டே இருக்காதான் வேக்சினை மாற்றிட்டே இருக்காங்களான்னு என்ன எனக்கு புரியலை. இந்த நாட்டில் செக்குலரிசம்ங்கிறதையே பிரியாம்பிளில் கொண்டு வந்த அயோக்கியர்கள் தான் நம்முடைய காங்கிரஸ்காரர்கள். இவங்க கான்ஸ்டியூஷனை கடவுளாக கும்பிட்றோங்கிறதுலாம் நமக்கு என்ன தெரியுங்கிறது தெரியும். சரி, ரெண்டாவது அது நீக்கப்பட்டு விட்டாயிட்டது, அதனுடைய ஆல்தென்டிசிட்டி இல்லை, நீக்கியாச்சின்லாம் சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. அதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸை வேக்சின் வைரஸ் என்றும் காங்கிரஸை வேக்சின் என்றும் ஒரு படம் வருது. நான் என்ன சொல்கிறேன், 1925 ஆர்எஸ்எஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 இன்றைக்கி 303 சீட்டில் பாஜகவை கொண்டு வந்து உட்காத்தி இந்த நாட்டுக்கு எது வைரஸ் எது வேக்சின் என்பதை நிரூபித்து விட்டது. ஏன்னா நீங்கள் 40-55 வாங்கிட்டு ஒடுங்கி போய் உட்காந்துட்டு நான் வந்து இந்த நாட்டுக்கு ரெமடி தரேன், நான் தான் வேக்சின்னு சொன்னால், நான் ஒரே ஒரு உண்மையை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேங்க. இன்றைக்கி 2014 அப்புறம் மோடி ஆட்சி என்று ஒன்று வராமல் இருந்திருந்தால், இந்த கோவிட் நேரத்தில் மோடி ஆட்சி என்று ஒன்று வராமல் இருந்திருந்தால், இந்த வேக்சின்லாம் இப்போ என்னென்னா ஐயோ ஏற்றுமதி பண்ணுறாதீங்க இந்தியாவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, முதல்ல உற்பத்தியே இருக்காது, இறக்குமதியை சார்ந்து தான் இருந்திருப்பீங்க. சைனா வேக்சினை சார்ந்து தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. காங்கிரஸ் என்ற வேக்சினை இறக்குமதி வேக்சின்னு நான் சொல்கிறேன். புரியல உங்களுக்கு? இட் இஸ் நாட் இண்டிஜினியஸ் வேக்சின். மோடி அரசு கொடுத்துருக்கிறது இண்டிஜினியஸ் வேக்சின். புரியல? அதனால் இந்த இறக்குமதி வேக்சின் உண்மையான ஒரு நோய் எதிர்ப்பை பார்த்துட்டு நீ வைரஸ்னு சொன்னால் என்ன பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை. அதனால் காங்கிரஸ் தன்னை வேக்சின் என்று சொல்லிக்கொள்வது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ரெண்டாவது, இது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ்ஸையும் தன்னையும் தொடர்பு கொண்டு மோடியும் மன்மோகன் சிங்கையும் தொடர்பு பண்ணி 10 மன்மோகன் சிங் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாருங்கிறதுனால தூக்கி அடித்தாங்க. இல்லை 2014 நீங்கள் சரி பண்ணியிருந்தேன்னு சொன்னால் 19 கொண்டு வந்திருப்பாங்களே, திருப்பி திருப்பி அடிச்சிருக்காங்க. என்னென்னா காங்கிரஸ் வந்து அசிங்கமான அரசியலையும் ஆபாசமான அரசியலையும் அருவறுக்கத்தக்க அரசியலையும் ஒரு கீழ்த்தரமான அரசியலையும் செய்வதில் என்றைக்குமே தயங்கினது இல்லை. கோபம், ஆற்றாமை, அடுத்தவர் மீதான ஒரு பொறாமை, அது ரொம்ப கீழ்த்தரமாக வெளியில் வந்திருக்குன்னு பார்க்குறேன். அதனால் ஐ சி நத்திங் நியூபர்த்தி கார்டு, ட்விட்டர் கார்டு, இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் காங்கிரஸ். அந்த மாதிரி காங்கிரஸ் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. முடியாது, எப்போ கால்ப்பு வந்ததோ எப்போ வெறுப்பு வந்ததோ இனிமேல் காங்கிரஸ் மீண்டு வரும்னு சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ்ஸின் அகில பாரத பொதுச் செயலாளர், காஷ்மீர் பண்டிதர்கள் இடம்பெயர்வு இனி இருக்காது என்றும், பள்ளத்தாக்கை விட்டு வெளியே சென்றவர்களுக்கு
புனர்வாழ்வு விரைவில் அளிக்கப்படும் என்று நம்பிக்கையை தெரிவித்துள்ளார் அவர். சார், கதை பெருசு. ஒரே நாளில் எத்தனை கணக்கானவர்கள் காஷ்மீர்லேருந்து விரட்டப்பட்டார்கள், எப்படி அசான் ஓதினார்கள், எப்படி பெண்களை விட்டுவிட்டு சொத்துக்களை விட்டுவிட்டு நீங்கள் பொங்கன்னு துரத்தி துரத்தி அடித்தாங்க, அதெல்லாம் நாம் திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சிடிவியில் பல தடவை நாம் சொல்லியிருப்போம். இன்றைக்கு 90 அப்புறம் கிட்டத்தட்ட 90,000 இருந்த பண்டிட்ஸ் இன்றைக்கி 3,000-4,000 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவர்களெல்லாம் இந்த 370 நீக்கப்பட்ட பிறகு, அவர்களுக்கெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் அங்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. போக ஆரம்பித்ததுனால இன்றைக்கி காஷ்மீர் 2 யூனியனாக இருக்கிறது, வளர்ச்சி நல்லா உருவாகியிருக்கிறது, அந்த ஃபண்டமெண்டலிசம் டெரரிசம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இவங்களெல்லாம் செட்டிலாகணுன்னு அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரத பொதுச் செயலாளர் சர்க்காரியபாக என்று சொல்லுவார்கள் மாண்மியா தத்தாத்ரேய ஹொசபல்லா அவர் பேர், அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார், இனிமே நீங்கள் இங்கேருந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் வராது. ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அவர்கள் போனதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரன். இன்றைக்கி இந்த காங்கிரஸுக்காக ஜால்ரா அடிக்கிற என்டிடிவியோ மற்ற நியூஸ் ஊடகங்களோ நியாயப்படுத்தணுமே. இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து காஷ்மீரில் 370 எடுத்து அவர்களை திருப்பி அனுப்பி இன்றைக்கி உலகம் முழுக்க அவர்கள் அங்கே திருப்பி செல்வது தான் சரி என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறது. ஆகையினால தான் தைரியமாக சொல்கிறார், இனிமேல் எந்த காலத்திலையும் உங்களை யாரும் அனுப்ப முடியாது. அப்படின்னு நேர்த்தம் ஃபண்டமெண்டலிசம் இஸ் சீல்டு. வேறு யார் சீல்டு? அவர் சொல்ல மறந்தது, பாகிஸ்தான் இட் செல்ஃப் இஸ் சீல்டு. அவங்க தானே தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் பாகிஸ்தானுக்கு எதிர்காலம் இருந்தால், பணம் இருந்தால் தானே காஷ்மீரில் பயங்கரவாதம் வளரும்.